அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனல் இதுவரைக்கும் 400க்கும் மேற்பட்ட பேர்களுக்கு உண்டான பலன்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்கு உண்டான பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த பாலு அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களையோ நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. நிறைய அன்பர்கள் ஜோதிடத்து மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட அன்பர்களுக்கும், ஏற்கனவே ஜோதிடத்தை தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட அன்பர்களுக்கும் ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும். ஏற்கனவே ஜோதிடத்தை அரைச்சமாகவே அரைக்காத விஷயங்களாக இல்லாமல் ஜோதிடங்கிற மாபெரும் கடலாக இருக்கிறதுனால அதில் பல்வேறு விஷயங்களில் பல்வேறு தலைப்புகளில் புத்தகங்கள் கொடுத்துருக்கிற நண்பர்களே அத்தனையும் உங்களுக்கு பயன்படும். ஸோ என்னுடைய ஜோதிட புத்தகங்கள் லிஸ்ட்டை பிறப்பறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டையும் அதோடைய விளக்கங்களையும் தாரே பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸ் அரை ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கரிஷ்ட பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குல தெய்வம் அறியாதவங்க குல தெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேன்ஸுக்கு தாராளமாக நீங்கள் இணைய அணுகலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். சரிங்க, இன்னைக்கு பதிவுக்குள்ள போவோம். பாலு என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, மேக்கப் பிரியராக இருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, மற்றவங்க முன்னாடி உங்களை அழகாக காட்டிக்கிறதுல ரொம்பவே ஆர்வம் காட்டுவீங்க. மூணாவது பாயிண்ட்டு, எதிர்ப்பாளினரை கவரக்கூடிய தோற்றம் உண்டு. நாலாவது பாயிண்ட்டு, அழகானவராக இருப்பீங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு, முன்கோபியாக இருப்பீங்க, அதே சமயம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க. ஆறாவது பாயிண்ட்டு, 25 வயசில் ஒரு கண்டத்தில் தப்பிச்சிருப்பீங்க. ஏழாவது பாயிண்ட்டு, வாலிப வயசில் பணம் சம்பாதிக்க ரொம்பவே போராடி இருப்பீங்க. எட்டாவது பாயிண்ட்டு, யார்ட்டையாவது பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. வேலை காரணமாக அவ்வளோ உதவி காரணமாக பணம் கொடுத்துருந்தீங்கன்னா திரும்ப மீட்க முடியாமல் கஷ்டப்படுவீங்க. ஒன்பதாவது பாயிண்ட்டு, சிவபக்தராக இருப்பீங்க. சிவபெருமான்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பத்தாவது பாயிண்ட்டு, படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க, அல்லது சரியாக படிக்காமல் இருக்கிறது, அல்லது ஃபெயிலாகி படிக்கிறது, அரியர் போடுறது, இந்த மாதிரி இருக்கும். பதினோராவது பாயிண்ட்டு, அடிக்கடி ஃபுட் பாய்சன் சாப்பிட்ட சாப்பாடு ஒவ்வாமே பிரச்சனையாக இருக்குங்க. ஸோ எப்போதுமே உணவு பழக்க வழக்கத்தில் கவனம் செலுத்துங்க. பன்னெண்டாவது பாயிண்ட்டு, அப்பா வந்து தைரியசாலியாக இருப்பார். பதிமூணாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு அடிக்கடி ஞாபக மறதி ஏற்படும். பதினாலாவது பாயிண்ட்டு, பூர்வீகத்தில் குலதெய்வம் போக ஒரு பெண் தேவதையை விரும்பி வழிபட்டு இருக்கீங்க, அந்த பெண் தேவதையுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. பதினஞ்சாவது பாயிண்ட்டு, அப்பா அல்லது தாத்தாவுக்கு ரெண்டு தாரம் இருக்குங்க. பதினாறாவது பாயிண்ட்டு, உங்களுக்கு எதுலேயுமே பொறுமை நிதானம் இருக்காதுங்க. ஸோ பொறுமை நிதானத்தை ஹேண்டில் பண்ணுறது நல்லது. பதினேழாவது பாயிண்ட்டு, வயசு வித்தியாசம் உள்ள மனைவி அமையும். பதினெட்டாவது பாயிண்ட்டு, மனைவி வந்து நீட்னஸ் சுத்தபத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பத்தொன்பதாவது பாயிண்ட்டு, மனைவிக்கு கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும். இருபதாவது பாயிண்ட்டு, உங்கள் குடும்பம் உங்கள் அப்பா குடும்பம் வந்து கோவில் கும்பாபிஷேகத்தில் முக்கிய பங்கு வச்ச குடும்பமாக இருக்கும். 21வது பாயிண்ட்டு, திருமணம் லேட் ஆகும். 22வது பாயிண்ட்டு, உங்களுடைய திருமணம் வந்து கோவிலில் தாங்க நடக்கும், கோவிலில் தான் நடத்தவும் செய்யணும், அதான் உங்களுக்கு யோகம். 23வது பாயிண்ட்டு, வீட்டில் வந்து மனைவியோடைய நிர்வாகம் தாங்க இருக்கும், மனைவியோடைய முடிவு தான் எடுபடும். 24வது பாயிண்ட்டு, மனைவியால் அடிக்கடி தடைகள் அவமானங்களை சந்திப்பீங்க. 25வது பாயிண்ட்டு, பூர்வீகத்தை விட்டு மாறி இருப்பீங்க. 26வது பாயிண்ட்டு, மேரேஜுக்கு அப்புறம் தனி குடித்தனம் போயிடுவீங்க. 27வது பாயிண்ட்டு, அப்பா மேலே அதிகமான பாசமும் பாசத்தையும் கடந்த பக்தி இருக்கும். 28வது பாயிண்ட்டு, நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் வழிபாட்டு ஸ்தலம் கோவிலோ சர்ச்சோ மசூதியோ இருக்குங்க. 29வது பாயிண்ட்டு, அப்பா வழியில் அற்ப ஆயுள்ல இறந்து போனவங்க உண்டு. அவங்கள நினச்சி அமாவாசை தோறும் தயிர் சாதம் தானம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு மிகுந்த புண்ணியத்தை தரும். 30வது பாயிண்ட்டு, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் உங்களுக்கு செட் ஆகாதுங்க. ஸோ பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நஷ்டம் ஏற்படும், பார்ட்னர்ஷிப் கூடாது. 31வது பாயிண்ட்டு, வேலையில் டென்ஷன் ப்ரெஷருங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். 32வது பாயிண்ட்டு, அடிக்கடி நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் இடமாற்றம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, அல்லது அடிக்கடி வேலை தொழிலில் பயணம் செய்வீங்க. 33வது பாயிண்ட்டு, ஆளுமை திறன் உண்டு. 34வது பாயிண்ட்டு, அழகான மனைவி அமையும். 35வது பாயிண்ட்டு, மனைவிக்கு போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும். 36வது பாயிண்ட்டு, நல்ல நிர்வாக திறமை உண்டுங்க உங்கள்கிட்ட. 37வது பாயிண்ட்டு, அப்பா வந்து அவர் கூட பிறந்த உடன்பிறப்பை பேச்சுவார்த்தை விளக்கி வச்சிருப்பாரு. அப்பா கூட பிறந்த ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கும். 38வது பாயிண்ட்டு, நல்ல கௌரவமான வேலை அல்லது தொழில் உங்களுக்கு அமையும். 39வது பாயிண்ட்டு, பெற்றவங்க போக ஒரு தாய் தகப்பன் இல்லாதவங்களுக்கோ அல்லது ஆண் வாரிசு இல்லாதவங்களுக்கோ கொல்லி போடக்கூடிய ஒரு யோகம் உங்களை தேடி வருங்க, அது வந்தால் ஏற்றுக்கோங்க, அது மிகச்சிறந்த புண்ணியத்தை தரும் அன்பர்களே. 40வது பாயிண்ட்டு, எந்த ஒரு விஷயத்திலையும் நல்ல தெளிவான சிந்தனை இருந்தாலும் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் ஸ்டெடி மைண்ட் இல்லாத ஒரு தடுமாற்றமான ஒரு நிலைமை இருக்கும், உங்களால் நிலையான ஒரு முடிவு எடுக்க முடியாது.
41வது பாயிண்ட், வெளியில நல்ல பேர் புகழ் கிடைக்கும் அவர்களே, குடும்பத்துக்குள்ள நல்ல பேர் கிடைக்காது உங்களுக்கு. 42வது பாயிண்ட், தூக்க பெரியரா இருப்பீங்க. 43வது பாயிண்ட், பூரிய சொத்துக்கள்லாம் அழிஞ்சு போயிருக்குங்க. 44வது பாயிண்ட், மாமியாருடன் கருத்து வேறுபாடு உண்டு. 45வது பாயிண்ட், மேரேஜ் லைஃப்ல பிரச்சனைங்கிறது உங்களுக்கு இருக்குங்க. 46வது பாயிண்ட், நீங்க வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதுல நிரந்தர மின்மை பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். 47வது பாயிண்ட், சொந்த முயற்சியால முன்னேறுவீங்க, ரெக்கமெண்டேஷன் வேற செட் ஆகாது. 48வது பாயிண்ட், ட்ரஸ்ட்டு பொது சேவையிலலாம் ஆர்வமும் ஈடுபாடு அதிகமாக காட்டுவீங்க. 49வது பாயிண்ட்டு, இடம் பூமி வீடு அமையக்கூடிய யோகம் உண்டு. 50வது பாயிண்ட்டு, உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம், இந்த ஜென்மத்தை அர்பாலிக்க நிற்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா பார்வதி அம்மன் தாய் தாங்க. இத்துடன் பாலு என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. உங்கள் பேரை வச்சே 50 பலன் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை வச்சு இன்னும் எவ்வளோ சொல்லுவேன் எவ்வளோ துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிற யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கு வாங்க. நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.